பகுபத உறுப்பிலக்கணம். பகுபதத்தை பகு கூட்டல் பதம் என்று பிரிக்கலாம். இங்கு பகு என்றால் பகுக்கக்கூடியது, அதாவது பிரிக்கக்கூடியது என்று பொருள் தரும். பதம் என்றால் சொல் என்று பொருள் தரும். எனவே பிரிக்கக்கூடியதும் பிரித்தால் பொருள் தருகின்ற சொல்லை பகுபதம் என்று அழைக்கலாம். அடுத்து பகுபதத்தின் வகைகளை பார்க்கலாம். பகுபதம் இரண்டு வகைப்படும். ஒன்று பெயர் பகுபதம், இரண்டாவது வினை பகுபதம். முதலில் நாம் பார்க்கக்கூடியது பெயர் பகுபதம். இந்த பெயர் பகுபதம் பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் என்னும் ஆறன் அடியாக தோன்றுவது பெயர் பகுபதம் ஆகும். பெயர் பகுபதம் ஆறன் அடிப்படையில் தோன்றும் என்பதை முன்னர் பார்த்தோம். அதற்குரிய எடுத்துக்காட்டுகளை இப்பொழுது பார்க்கலாம். பொன்னன். இச்சொல்லை பொன் கூட்டல் இன் கூட்டல் அன் என்று பிரிக்கலாம். இச்சொல்லில் பொன் என்பது பொருட்பெயர் அடியாக தோன்றியது ஆகும். அடுத்து ஊரன். இச்சொல்லை ஊர் கூட்டல் அன் என்று பிரிக்கலாம். இச்சொல்லில் ஊர் என்பது இடத்தை அடிப்படையாக கொண்டு பிறந்தது ஆகும். அடுத்து ஆதிரையான். இச்சொல்லை ஆதிரை கூட்டல் ஈ கூட்டல் ஆண் என்று பிரிக்கலாம். இதில் ஆதிரை என்பது காலப்பெயரின் அடிப்படையில் தோன்றியது ஆகும். அடுத்து கண்ணன். இச்சொல்லை கண் கூட்டல் இன் கூட்டல் அன் என்று பிரிக்கலாம். இச்சொல்லில் கண் என்பது சினைப்பெயரின் அடிப்படையாக தோன்றியது ஆகும். அடுத்து கரியன். இச்சொல்லை கருமை கூட்டல் அன் என்று பிரிக்கலாம். இச்சொல்லில் கருமை என்பது பண்பு பெயரின் அடிப்படையாக தோன்றியது ஆகும். அடுத்து நடிகன். இச்சொல்லை நடி கூட்டல் இக்கு கூட்டல் அன் என்று பிரிக்கலாம். இச்சொல்லில் நடி என்பது நடித்தல் என்னும் தொழிற்பெயரின் அடியாக தோன்றியது ஆகும். மேற்கண்ட எடுத்துக்காட்டுகளின் வாயிலாக பெயர் பகுபதம் பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் என்னும் ஆறின் அடிப்படையாக தோன்றும் என்பதை பார்த்தோம். அடுத்து வினைப்பகுபதத்தை பற்றி பார்க்கலாம். வினைப்பகுபதமானது பகுதி, விகுதி, இடைநிலை என பிரிக்கப்படும் வினைமுற்று வினைப்பகுபதம் ஆகும். எடுத்துக்காட்டு செய்தான். இச்சொல்லை செய் கூட்டல் இத்து கூட்டல் ஆண் என்று பிரிக்கலாம். செய் என்பது பகுதி ஆகும். இத் என்பது இறந்த கால இடைநிலை ஆகும். ஆண் என்பது ஆண்பால் வினைமுற்று விகுதி ஆகும். அடுத்து நாம் பார்க்கக்கூடியது பகுபத உறுப்புகளை பற்றி. பகுபத உறுப்புகள். பகுபத உறுப்புகள் ஆறு வகைப்படும். ஒன்று பகுதி, இரண்டு விகுதி, மூன்று இடைநிலை, நான்கு சந்தி, ஐந்து சாரியை, ஆறு விகாரம். இந்த ஆறு உறுப்புகள் பற்றியும் இந்த ஆறு உறுப்புகள் சொற்களில் எங்கு வரும் என்பதை பற்றியும் இப்பொழுது அறிந்து கொள்ளலாம். ஒரு சொல்லை பகுபத உறுப்பிலக்கணம் பிரிக்கும் பொழுது குறைந்தபட்சம் பகுதி, விகுதி என இரண்டு உறுப்புகளும் அதிகபட்சமான ஆறு உறுப்புகளும் பயின்று வரும். முதலில் நாம் முதல் உறுப்பான பகுதியை பற்றி அறிந்து கொள்வோம். பகுதி பகுபதத்தில் முதலில் நிற்கும் உறுப்பு ஆகும். பகுதி பெரும்பாலும் ஏவல் பொருளில் வரும். சொல்லை பிரிக்கும்பொழுது பகுதியை ஏவல் பொருளில் பிரிக்க வேண்டும். எடுத்துக்காட்டு படித்தான். இச்சொல்லை படி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண் என்று பிரிக்கலாம். இச்சொல்லின் முதல் உறுப்பான படி என்பது பகுதியாகும். இந்த படி என்பது ஒரு செயலை செய்யும்படியான ஏவல் பொருளில் வருகின்றது. அடுத்து மற்றொரு எடுத்துக்காட்டு வந்தான். இச்சொல்லை வா வா
கூட்டல் இத்து இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண் என்று பிரிக்கலாம். இச்சொல்லில் வா என்பது பகுதியாகும். இந்த சொல்லை பகுதியாக பிரிக்கும்பொழுது வந்து என்று பிரிக்கக்கூடாது. ஏனென்றால் வந்து என்பது கட்டளை பொருளில் வரவில்லை, வா என்று தான் பிரிக்க வேண்டும். எனவே இச்சொல்லில் வா என்பது பகுதியாகும். வா என்பது ஒரு செயலை செய்யும்படியான ஏவல் பொருளை தருகின்றது. அடுத்து இரண்டாவது உறுப்பான விகுதியை பற்றி பார்ப்போம். விகுதி பகுபதத்தில் இறுதியில் நிற்கும் உறுப்பு ஆகும். இந்த விகுதியானது திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை காட்டும். திணை என்பது உயர்திணை அக்ரிணியை குறிக்கும். பால் என்பது ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் ஆகியவற்றை குறிக்கும். எண் என்பது எண்ணிக்கையை குறிக்கும், அதாவது ஒருமையா பன்மையா என்று குறிக்கும். இடம் என்பது தன்மையா முன்னிலையா படர்க்கையா என்பதை குறிக்கும். விகுதிக்கு ஒரு எடுத்துக்காட்டை இப்பொழுது பார்க்கலாம். நடந்தான். இச்சொல்லை நட கூட்டல் இத்து இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண் என்று பிரிக்கலாம். இந்த சொல்லினுடைய கடைசியில் நிற்கின்ற உறுப்பு விகுதியாகும். இந்த விகுதியானது திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை காட்டும். இந்த சொல்லினுடைய கடைசி உறுப்பான ஆண் என்பது இந்த திணையை காண்பிக்கிறதா, பாலை காண்பிக்கிறதா, எண்ணிக்கையை காண்பிக்கிறதா, இடத்தை காண்பிக்கிறதா என்பதை இப்பொழுது பார்க்கலாம். ஆண் என்பது திணையை குறிக்கும் போது உயர்திணையை குறிக்கின்றது, ஆண்பாலை குறிக்கின்றது. அடுத்து எண்ணிக்கையை குறிக்கும் போது ஒருமையை குறிக்கிறது. அடுத்து இடத்தில் படர்க்கையை குறிக்கிறது. அடுத்து மூன்றாவது உறுப்பான இடைநிலையை பற்றி பார்ப்போம். இடைநிலை பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வருவது இடைநிலை ஆகும். இந்த இடைநிலையானது காலத்தை காட்டும். எனவே காலத்தின் அடிப்படையில் இடைநிலை பிரிக்கும்பொழுது ஒன்று இறந்த கால இடைநிலை, இரண்டு நிகழ்கால இடைநிலை, மூன்று எதிர்கால இடைநிலை என்று பிரிக்கலாம். அடுத்து இடைநிலையின் இன்னொரு வகை எதிர்மறை இடைநிலை ஆகும். எதிர்மறை என்பது செயல் நிகழாமையை குறிக்கும். அடுத்து இறந்த கால இடைநிலைகள் இத் இட் இர் இன் ஆகியவை இறந்த கால இடைநிலைகள் ஆகும். இறந்த கால இடைநிலைக்குரிய எடுத்துக்காட்டுகளை இப்பொழுது பார்க்கலாம். பார்த்தான். இச்சொல்லை பார் கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண் என்று பிரிக்கலாம். இங்கு பார் என்பது பகுதி, கடைசியில் உள்ள ஆண் என்பது விகுதி. இடைநிலை என்பது பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் உள்ள இத் ஆகும். இத் என்கிற இடைநிலை இறந்த காலத்தை குறிக்கிறது. எவ்வாறென்றால் பார்த்தான் என்பது பார்த்தல் என்கின்ற செயலானது முடிந்த காரணத்தினால் இறந்த காலத்தை குறிக்கிறது. அடுத்து மற்றும் ஒரு எடுத்துக்காட்டு உண்டான். இச்சொல்லை உன் கூட்டல் இட்டு கூட்டல் ஆண் என்று பிரிக்கலாம். இதில் இட் என்பது இறந்த கால இடைநிலை ஆகும். அடுத்து வென்றான். இச்சொல்லை வெல் இன் கூட்டல் இர் கூட்டல் ஆண் என்று பிரிக்கலாம். இதில் இர் என்பது இறந்த கால இடைநிலை ஆகும். அடுத்து மற்றொரு எடுத்துக்காட்டு பாடினான். இச்சொல்லை பாடு கூட்டல் இன் கூட்டல் ஆண் என்று பிரிக்கலாம். இதில் இன் என்பது இறந்த கால இடைநிலை ஆகும். இறந்த கால இடைநிலை அமைந்துள்ள சொற்களை கவனித்தால் அந்த சொற்களினுடைய செயலானது முடிவடைந்து இறந்த காலத்தை உணர்த்தும். அடுத்து நிகழ்கால இடைநிலைகள் கிரு கின்று ஆண் என்று. இந்த மூன்றும் நிகழ்கால இடைநிலை ஆகும். நிகழ்கால இடைநிலைக்குரிய எடுத்துக்காட்டுகளை இப்பொழுது பார்க்கலாம். உண்கிறான். இச்சொல்லை உன் கூட்டல் கிரு கூட்டல் ஆண் என்று பிரிக்கலாம். இதில் கிரு என்பது நிகழ்காலத்தை குறிக்கும். ஏனென்றால் உண்கிறான் என்கிற செயலானது நடந்து கொண்டிருப்பதால் நிகழ்காலத்தை குறிக்கிறது. எனவே
இதில் கிரு என்பது நிகழ்கால இடைநிலை ஆகும். அடுத்து உண்கின்றான். இச்சொல்லை உன் கூட்டல் கின்று கூட்டல் ஆண் என்று பிரிக்கலாம். இதில் கின்று என்பது நிகழ்கால இடைநிலை ஆகும். அடுத்து உண்ணான் என்றான். இச்சொல்லை உன் கூட்டல் ஆண் நின்று கூட்டல் ஆண் என்று பிரிக்கலாம். இதில் ஆண் நின்று என்பது நிகழ்கால இடைநிலை ஆகும். நிகழ்கால இடைநிலை அமைந்துள்ள சொற்களை கவனித்தால் அந்த சொற்களின் செயலானது நிகழ்ந்து கொண்டு நிகழ்காலத்தை குறிக்கும். அடுத்து எதிர்கால இடைநிலை. இப் இவ் எதிர்கால இடைநிலைகள் ஆகும். இந்த எதிர்கால இடைநிலைக்குரிய எடுத்துக்காட்டுகளை இப்பொழுது பார்க்கலாம். உண்பான். இச்சொல்லை உன் கூட்டல் இப் கூட்டல் ஆண் என்று பிரிக்கலாம். இதில் இப் என்பது எதிர்கால இடைநிலை ஆகும். அடுத்து மற்றொரு எடுத்துக்காட்டு வருவான். இச்சொல்லை வா வரு கூட்டல் இவ் கூட்டல் ஆண் என்று பிரிக்கலாம். இதில் இவ் என்பது எதிர்கால இடைநிலை ஆகும். எதிர்கால இடைநிலை அமைந்துள்ள சொற்களை கவனித்தால் அந்த சொற்களினுடைய செயலானது எதிர்காலத்தை குறிக்கின்ற வகையில் அமைந்திருக்கும். அடுத்து எதிர்மறை இடைநிலைகள். இல் அல் ஆ என்பன எதிர்மறை இடைநிலைகள் ஆகும். எதிர்மறை இடைநிலைக்குரிய எடுத்துக்காட்டுகளை இப்பொழுது பார்க்கலாம். உண்டிலன். இச்சொல்லை உன் கூட்டல் இட் கூட்டல் இல் கூட்டல் அன் என்று பிரிக்கலாம். இதில் இல் என்பது எதிர்மறை இடைநிலை ஆகும். அடுத்து மற்றொரு எடுத்துக்காட்டு காணலன். இச்சொல்லை கான் கூட்டல் அல் கூட்டல் அன் என்று பிரிக்கலாம். இதில் அல் என்பது எதிர்மறை இடைநிலை ஆகும். அடுத்து மற்றொரு எடுத்துக்காட்டு பாரான். இச்சொல்லை பார் கூட்டல் ஆ கூட்டல் ஆண் என்று பிரிக்கலாம். இதில் ஆ என்பது எதிர்மறை இடைநிலை ஆகும். எதிர்மறை இடைநிலை அமைந்துள்ள சொற்களை கவனித்தால் அந்த சொற்களின் செயலானது நிகழாமையை குறிக்கும். அடுத்து சந்தி. இந்த சந்தியானது பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வந்து சந்திக்க வைப்பது சந்தி ஆகும். இது சில இடங்களில் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையிலும் வரும். எடுத்துக்காட்டு பார்க்கிறான். இச்சொல்லை பார் கூட்டல் இக்கு கூட்டல் கிரு கூட்டல் ஆண் என்று பிரிக்கலாம். இதில் இக் என்பது சந்தி ஆகும். அடுத்து மற்றொரு எடுத்துக்காட்டு படித்தான். இச்சொல்லை படி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண் என்று பிரிக்கலாம். இதில் படி என்கின்ற பகுதிக்கு பக்கத்தில் அமைந்துள்ள இத் என்பது சந்தியாகும். சந்திக்குரிய எழுத்துக்கள் இக் இச் இத் இப் ஆகும். அடுத்து சாரியை. பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வருவது சாரியை எனப்படும். இஃது இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். சாரியை என்பன அன் ஆண் இன் அல் அற்று இற்று அத்து அம் முதலியன ஆகும். இதற்குரிய எடுத்துக்காட்டை இப்பொழுது பார்க்கலாம். உண்டனன். இச்சொல்லை உன் கூட்டல் இட்டு கூட்டல் அன் கூட்டல் அன் என்று பிரிக்கலாம். இதில் அன் என்கின்ற விகுதிக்கு பக்கத்தில் உள்ள அன் என்பது சாரியை ஆகும். அடுத்து விகாரத்தை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். பகுதி இடைநிலை விகுதி போன்ற உறுப்புகள் சேரும்போது இடையில் ஏற்படுகின்ற மாறுபாட்டை விகாரம் என்று அழைப்போம். இதற்குரிய ஒரு எடுத்துக்காட்டு இப்பொழுது பார்க்கலாம். நடந்தனன். இச்சொல்லை நட கூட்டல் இத் இந்த் கூட்டல் இத் கூட்டல் அன் கூட்டல் அன் என்று பிரிக்கலாம். இதில் இத் இந்தானது என்பது விகாரம்.